இந்தியாவின் முன்னாள் நம்பர் ஒன் டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனையும் வர்த்தக ரீதியிலான டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்ற முதல் இந்திய வீராங்கனையுமான நிருபமா தனது சுயசரிதையை வெளியிட்டிருக்கிறார். 1991 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் மகளிருக்கான டென்னிஸில் கோலோச்சிய இவர் கிராண்ட்ஸ்லாம் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற பெருமையையும் பெற்றவர். சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் நிருபமாவின் சுயசரிதையை வெளியிட்டார். சுயசரிதை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு டென்னிஸ் வீராங்கனை நிருபமா வைத்தியநாதன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். இளம் தலைமுறை வீரர் வீராங்கனைகளுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் அவர் வழங்கியிருக்கிறார். முன்னாள் தேசிய டென்னிஸ் சாம்பியனும் தற்போதைய பயிற்சியாளருமான திருமதி நிருபமா வைத்தியநாதன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 1991 2001 வரைக்கும் நீங்க அந்த டென்னிஸ் களத்தை ஆண்டு இருக்கீங்க இந்தியாவில். இத்தனை நாட்கள் கழித்து ஏன் இந்த புத்தகம்? நிறைய திங்ஸ் ஹேப்பன் ஆயிருக்கு இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில். நான் வந்து என்னோட அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் அ டாட்டர். ஐ ஆல்சோ கேம் பேக். காமன்வெல்த் கேம்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்த ஒரு புக் இருந்தால் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நம்மளோட கதை சொன்னால் தான் அவளுக்கு வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம. அவளுக்கு அப்போ தான் புரியும் வாட் இட் டேக்ஸ் டு பி ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயராக ஆகிறதுக்கு என்ன ஆறுதுங்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன். நீங்கள் விளையாடிய காலகட்டத்திற்கும் இப்போ என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் விளையாடினது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பெண்கள் அதிகமாக இதில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயராக நீங்கள் உமன் டென்னிஸ் பிளேயராக வந்தீங்க. பெண்களை இந்த களத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கலாம் நம்ம. எங்கே நம்ம ஸ்பாட் பண்ண முடியும்? ஒரு ஃபெடரேஷன் தான் பண்ண முடியும் இதெல்லாம். நம்ம இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் அவங்களுக்கு இப்போது 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களே பண்ணணுன்னா தட்ஸ் ரியலி அன்ஃபேர். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து இதுதான் பாத்து, இது பண்ணால் நீ வந்து ப்ரொஃபஷனல் டென்னிஸ் ஆடலாம், இது பண்ணால் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு ஒரு பாத் கொடுத்தோம்னா தெர் இஸ் அ சான்ஸ் தட் வீல் கெட் மோர் பீப்புள். பட் இப்போ வந்து எல்லாரும் விளையாடுறதை பார்த்தா ஒரு எய்ம் இல்லாமல் விளையாடுறாங்க. என்ன வாட் இஸ் யுவர் கோல், என் கோல் என்னன்னு முதல்ல திங்க் பண்ணணும். அப்புறம் டிபெண்டிங் ஆன் த கோல் என்ன கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் ரிக்வயர்ட்னு நம்ம இது பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நான் ஐம் மோர் தென் வில்லிங் டு ஹெல்ப் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டூ இட். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்தியாவில் என்னென்னா மெனி டைம்ஸ் மெனி பீப்புள் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு என்னோடய டாட்டர் வந்து பியானோவுக்கு போனால் எனக்கு பியானோ பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் கேட்கணும் வாட் இட் டேக்ஸ், என்ன பண்ணணும், நான் ஹையஸ்ட் லெவல் வர்றதுக்கு நான் என்ன பண்ணியானோன்னு நான் கேட்கணும். அந்த மாதிரி யாருமே கேட்குற இது இல்லை. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுது. பட் என்னட் அப் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒத்தி ஐ ஹவ் பின் தேர். நான் சொல்ல முடியும் பட் யாரும் வந்து கேட்டால் தானே நான் சொல்கிறது, யூனோ. ஸோ மத்திய விளையாட்டு அமைச்சகம் சமீபத்தில் சாய்க்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அதாவது எல்லா விளையாட்டு வீரர்களும் கமர்ஷியலான ஒரு ஸ்போர்ட்ஸ் இது மாதிரியான போட்டிகளில் இல்லாமல் நாட்டுக்காக விளையாடுறதுல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது டென்னிஸுக்கும் பொருந்தும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவுக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் போதுமான அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களா? கமர்ஷியலாக விளையாடுறதுன்னா இந்த பிளேஸ் வேறு என்ன பண்ண முடியும்? இப்போல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. ஃப்ரம் வாட் ஐ ஹியர் மினிஸ்ட்ரிலாம் நிறையாவே ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு விளையாடுறது தான் எப்போவுமே நம்மளுக்கு நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. இந்தியாவுக்கு விளையாடுறது தான் இருக்கணும், வேறு ஒன்றுமே ப்ரையாரிட்டி இல்லை நம்மளுக்கு. ஆஸ் அன் இண்டியன் தட்ஸ் வாட் வி ஷுட் டூ. அண்ட் அது ரொம்ப நல்ல இது. இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டோம்னா நம்ம வி கேன் பி அஷோர்ட் தட் தீஸ் பீப்புள் வில் கம் அண்ட் பிளே. எப்போ நம்மளுக்கு வேணுமோ அந்த ஆத்லீட் வந்து இந்தியாவுக்கு விளையாடுங்கும் போது தென் தே வில் பி தேர். கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போது சமீபத்தில் இந்த ஊக்க மருந்து சர்ச்சைகள் அப்படின் போது தடகளத்தில் அதிகமாக அடிபட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டென்னிஸ் களத்துலேயும் இப்போது சமீபமாக புகுந்துருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அ வெரி பேட் திங். அது த திங் இஸ் நான் எப்போவுமே கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு. பட் இப்போ இப்போ இட்ஸ் கம்மிங் டு லைட். இட்ஸ் அ வெரி வெரி ராங் திங். நான் வந்து அது எத்திக்கலாக இல்லாமல் இருந்ததுன்னா இட்ஸ் ரியலி பேட் அண்ட் இட் ஆல்சோ எஃபெக்ட்ஸ் யுவர் பாடி ஆல்சோ. அதனால எனக்கு வந்து ஆத்லீட்ஸ் யார் இது பண்ணுறாங்களோ அதை ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியறதில்ல, யூனோ. பிகாஸ் இட்ஸ் கொன் எஃபெக்ட் யுவர் ஓவரால் யூனோ ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அ மெடல் இட்ஸ் நாட் வர்த் இட். ஸோ ஐ வுட் நான் வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன், அதை டிஸ்கரேஜ் பண்ணுவேன்.